வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் பயன்பட ஒரு முக்கியமான பொது அறிவு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்திய மாநிலங்கள் தலைநகரம், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், அந்த மாநிலத்துடைய கவர்னர், ஆளுநரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியிலும் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மெயினாக ஆர்ஆர்பி, என்டிபிஎஸ்சி, குரூப் டி, ஜேஇ இது போன்ற தெருவுகளில் நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும், ஓகேங்களா, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இதில் இந்த மாநிலம், அந்த மாநிலத்துடைய தலைநகரம், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், கவர்னர் சொன்ன கொஸ்டின் கேட்குறேன். அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இது எல்லாமே நம்ம கரண்ட் அப்டேட். இப்போ இன்றைக்கி யார் இருக்காங்க அதை நம்ம அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு இது கொடுத்துருவோம். இதை பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதலாவதாக பாருங்கள், ஆந்திர பிரதேசம். இந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரம் என்னென்னா அமராவதி. இந்த ஆந்திர பிரதேசத்துக்கு 5 தலைநகரங்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாநிலத்துடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஆந்திரத்தினுடைய ஆந்திராவுக்கு ஒரே தலைநகர் தான் அமராவதி மட்டும்தான் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இந்த ஆந்திர பிரதேசுடைய தலைநகர் அமராவதி முதலமைச்சர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திர பிரதேசுடைய கவர்னர் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிஸ்வபூஷன் ஹரிசந்தன். பிஸ்வபூஷன் ஹரிசந்தன் ஆந்திரா மாநிலத்தினுடைய கவர்னர். அடுத்து அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசங்கிறது ஒரு வடகிழக்கு இந்திய மாநிலத்தில் வரக்கூடியது. இந்த அருணாச்சல பிரதேசோட தலைநகரம் என்னென்னா இட்டாநகர். இட்டாநகர் மாநிலத்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஃபெமா காந்து. அடுத்து ஃபெமா காந்து, அருணாச்சல படம் மைண்டில் நல்லா வச்சு. அருணாச்சல படம்னா ரஜினிகாந்து. அப்போ அப்புறம் ஃபெமா காந்து. அப்போ அதோட கவர்னர் யாருன்னா ஃபிடி மிஸ்ரா. அடுத்ததாக அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகர் கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா திஸ்பூர். அஸ்ஸாம் மாநிலத்தின் கேபிட்டல் என்னது திஸ்பூர். அதோடைய அஸ்ஸாம் மாநிலத்தோட முதலமைச்சர் யாருன்னா ஹிமாந்தா பிஸ்வா சர்மா. அஸ்ஸாம் பிஸ்வா அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. அஸ்ஸாம் அவர் கவர்னர் யார், ஜெகதீஷ் முகி. அஸ்ஸாம் ஜெகதீஷ் முகி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பீகார். பீகார் மாநிலத்துடைய, அது பீகார்ங்கிறது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் பீகார். அந்த மாநிலத்துடைய தலைநகர் பாட்னா. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு தெரியும், நிதிஷ்குமார் அவர்கள். நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர். கவர்னர் பகு சௌகான் தான் பீகார் மாநிலத்தின் கவர்னர். அடுத்து சட்டீஸ்கர். சட்டீஸ்கர் மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் என்னென்னா ராய்ப்பூர். சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் அப்படின்னா பூபேஷ் பகேல் அப்படிங்கிறவர் தான் சட்டீஸ்கர் மாநிலத்தின் முதலமைச்சர். சட்டீஸ்கர் மாநிலத்துடைய கவர்னர் யார், அனுசுயா உய்கி தான் கவர்னர் சட்டீஸ்கருக்கு. அடுத்து கோவா. கோவா மாநிலத்துடைய தலைநகர்னா பனாஜி. அதோடைய முதலமைச்சர் யார், கோவா மாநில முதலமைச்சர் பிரமோத் சவந்த். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே மாநிலங்கள், ஃபஸ்ட் 28 மாநிலங்கள், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டாரிஸ், யூனியன் பிரதேசங்கள் வரும். பிரமோத் சவந்த்ங்கிறவர் வந்து கோவா மாநிலத்தின் முதலமைச்சர். கோவா மாநிலத்துடைய கவர்னர் யார்னா பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை. அடுத்து குஜராத். குஜராத் மாநிலத்தினுடைய தலைநகரம் காந்தி நகர். அடுத்து குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார்னா பூபேந்திர படேல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. கவர்னர் ஆச்சாரியா தேவராட் அப்படிங்கிறது தான் குஜராத் மாநிலத்துடைய கவர்னர். அடுத்து ஹரியானா. இந்த ஹரியானா மாநிலத்தினால சண்டிகர். இந்த சண்டிகர் நிறையா வரும், பஞ்சாப்க்கும் சண்டிகர் தான் வரும். சண்டிகர்ங்கிற டெரிட்டாரிக்கும் சண்டிகர் தான் வரும். ஓகே, ஹரியானா வந்து சண்டிகர் தலைநகரம். முதலமைச்சர் யாருன்னா மனோகர் லால். ஹரியானா மாநிலத்தின் முதலமைச்சர் மனோகர் லால். கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயா. அடுத்து இமாச்சல பிரதேச தலைநகரம் ஷிம்லா. இமாச்சல பிரதேச தலைநகரம் என்னது ஷிம்லா. முதலமைச்சர் ஷெய்ராம் தாக்கூர் அப்படிங்கிறதா இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர். இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய கவர்னர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வானந்த் அச்சரேகர். அடுத்து மேற்கு வங்காளம். இந்திய அரசியலில் ஒரு முக்கிய மாநிலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் தான் அந்த மேற்கு வங்காளம். சணல் அதிகமாக உற்பத்தியாகக்கூடியது மேற்கு வங்காளம். சுந்தரவன கடல் அதிகமாக காணப்படக்கூடியது மேற்கு வங்காளம். அந்த மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகர் கொல்கத்தா. மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னா மம்தா பானர்ஜி. கவர்னர் ஜெகதீப் தாங்கர்.
அடுத்து ஜார்க்கண்ட். இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தோட தலைவர் என்ன? ராஞ்சி. சார்க்கண்ட் மாநில தலைவர் அது ராஞ்சி. சார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். ஹேமந்த் சோரன். இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னர் ரமேஷ் ஃபைஸ். ரமேஷ் ஃபைஸ். அடுத்து கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைநகர் எல்லாத்துக்குமே தெரியும், பெங்களூர். எலக்ட்ரானிக் சிட்டி, இந்தியாவுடைய சிலிக்கான் வேலி, எல்லாமே பெங்களூர் தான். கர்நாடகா வந்து முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை. பசவராஜ் பொம்மை, பெங்களூர் பொம்மை அப்படி மைண்டில் வச்சுங்க. கவர்னர் யாருன்னா தவுர்சந்த் ஹேக்லாட். தவுர்சந்த் ஹேக்லாட் அப்படிங்கிறவர் தான் கர்நாடகா மாநிலத்துடைய கவர்னர் இருக்காரு. அடுத்து கேரளா. கேரளா கேரள மாநிலத்தின் தலைவர்னா திருவனந்தபுரம். கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன். பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இப்போ கேரள மாநிலத்தில் கவர்னர் யாரா? அரீப் முகமது கான். அரீப் முகமது கான். அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்துடைய தலைநகர் என்னன்னா போபால். மத்திய பிரதேச மாநில தலைநகர் அது போபால். முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். சிவராஜ் சிங் சௌகான். கவர்னர் எம் சி படேல். அடுத்து மகாராஷ்டிரா, இந்தியாவுடைய ஒரு முக்கிய மாநிலங்கள் உண்டான மகாராஷ்டிராவுடைய தலைநகர் மும்பை. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே தெரியும் நீங்கள். அடுத்து அதோடைய கவர்னர் யாருன்னா மகாராஷ்டிராவுக்கு பகத்சிங் கோஷியாரி. அடுத்து மணிப்பூர். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பால். மணிப்பூருக்கு இம்பால். முதலமைச்சர் நோங் தோபம் பிரேன்சிங். நோங் தோபம் பிரேன்சிங். மணிப்பூர் மாநில கவர்னர் யாருன்னு பார்த்து ரீசெண்டாக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இவர் மணிப்பூர் மாநில கவர்னர் இருக்கக்கூடிய இவர் இல கணேசன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான் இல கணேசன். இவர் மணிப்பூர் மாநிலத்தின் தற்போதைய கவர்னர் இல கணேசன். அடுத்து மேகாலயா, உலகத்தினுடைய அதிக மழை பெய்யக்கூடிய இடமான மௌசின்ராம் இருக்கக்கூடிய மாநிலம் தான் இந்த மேகாலயா. அதோடைய கேபிட்டல் ஷில்லாங். மேகாலயானாவே அதிக மலையாக ஷில் ஷில்லாங். அப்போ அதோடய முதலமைச்சர்னா ஹோன்ராத் சங்மா. ஹோன்ராத் சங்மா மேகாலயா மாநிலத்தின் கவர்னர். சத்யபால் மாலிக். சத்யபால் மாலிக். அடுத்து மிசோரம். இந்த மிசோரம் மாநிலத்தில் ஐஸ்வால். முதலமைச்சர் ஷோரம் தங்கா. மிசோரம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஷோரம் தங்கா. கவர்னர் ஹம்பம்பதி ஹரிபாபு. அடுத்து ஒடிசா. ஒடிசா ஒரு முக்கியமான மாநிலம். மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வர். முதலமைச்சர் நவீன் பட்நாயக். ஒரு முக்கியமான ஒரு முதலமைச்சர் அறியப்படக்கூடியவர். ஒடிசா மாநிலத்தின் கவர்னர் கணேசி லால். அடுத்து நாகாலாந்து. கேபிட்டல் கோகிமா. நாகாலாந்தோட கேபிட்டல் கோகிமா. முதலமைச்சர் நேபியூ ரியோ. நேபியூ ரியோ. நாகாலாந்தோடைய கவர்னர் யார்? ஜெகதீஷ் முகி. அடுத்து பஞ்சாப். பஞ்சாப் மாநிலத்தினுடைய தலைநகரம் சண்டிகர். முதலமைச்சர் சரண்ஜித் சிங் ஷானிங். சரண்ஜித் சிங் ஷானிங். பஞ்சாப் மாநிலத்துடைய கவர்னர் அது பன்வாரிலால் புரோஹித். இவர் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் கவர்னராக இருந்தவர் தான் இந்த பன்வாரிலால் புரோஹித். இப்போ பஞ்சாப் மாநிலத்துடைய கவர்னராக இருக்கார். அடுத்ததாக ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்துடைய தலைநகர் ஜெய்ப்பூர். முதலமைச்சர் அசோக் ஹெக்லாட். அசோக் கெக்லாட் சொல்லுவாங்க, அசோக் கெலாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர். அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கவர்னர் யாருன்னா ஹல்ராஜ் மிஸ்ரா. ராஜஸ்தான் மாநில கவர்னர் யார்? ஹல்ராஜ் மிஸ்ரா. அடுத்து சிக்கிம். சிக்கிம் மாநிலத்துடைய தலைநகர் என்ன? ஹேங்டாக். சிக்கிமுடைய முதலமைச்சர் பிஎஸ் கோலே. பிஎஸ் கோலே. சிக்கிம் மாநிலத்துடைய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கா பிரசாத். சிக்கிம் ஹங்கா பிரசாத். அடுத்து தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில தலைநகர் சென்னை. தமிழ்நாடு மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின். தமிழ்நாடு மாநிலத்துடைய கவர்னர் யார்? ஆர் என் ரவி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு, ஆர் என் ரவி. அடுத்து தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகரம் ஹைதராபாத். தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ். தெலுங்கானா மாநிலத்தினுடைய கவர்னர் யார்? தமிழிசை சவுந்தரராஜன். இவரும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர், தமிழிசை சவுந்தரராஜன். அடுத்து திரிபுரா. திரிபுரா மாநிலத்தின் தலைநகரம் அகர்தலா. திரிபுரா அகர்தலா. அவர் மாநிலத்தின் முதலமைச்சர் பிப்லா குமார் தேவ். பிப்லா குமார் தேவ். திரிபுரா மாநிலத்தின் கவர்னர் யார்னா சத்திய தேவ் நரேன் ஆரியா. அடுத்து மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோ. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். அடுத்து உத்தரகாண்ட். உத்தரகாண்டோடைய தலைநகர் டேராடூன். உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி.
கவர்னர் அட்மிரல் ஹர்மித் சிங். இவர் தான் வந்து உத்தரகாண்ட் மாநில கவர்னர் அட்மிரல் ஹர்மித் சிங். அப்போ 28 மாநிலங்களுடைய தலைநகரம், முதலமைச்சர்கள், கவர்னர் பார்த்துருக்கோம். அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் டெரிட்டாரிஸ், யூனியன் பிரதேசங்களுக்கான தலைநகரம், யூனியன் பிரதேசங்கள் சிலது இந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் அடுத்த துணைநிலை ஆளுநர் பார்க்க போகிறோம். மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. முதல் அந்தமான் நிகோபார் தீவுகள், இந்த அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு தலைநகர் பண்ணால் ஃபோர்ட் ஃப்ளையர். இந்த முதலமைச்சர் கிடையாது, துணைநிலை ஆளுநர் இருக்காங்க. துணைநிலை ஆளுநர் சொல்லுவாங்க யூனியன் பிரதேசங்களுக்கு. லெப்டினன்ட் கவர்னர் இதில் பார்த்தீங்கன்னா அட்மிரல் டிகே சோசி அப்படிங்கிற இருக்கார், அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு துணைநிலை ஆளுநராக இருக்கார். அடுத்து சண்டிகர், சண்டிகருக்கு சண்டிகர் தான் தலைநகர், துணைநிலை ஆளுநர் யார்னா பன்வாரிலால் புரோஹித், என்ன பஞ்சாபுடைய கவர்னர், இதையும் பார்த்துக்கிறாரு. அடுத்து தாத்ரா நகர் கவேலி டாமன் அண்ட் டையூ, ஏன்னா தாத்ரா நகர் கவேலி டாமன் டையூ வேறு வேறையாக இருந்தது, இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தாத்ரா நகர் கவேலி அவர் கேபிடல் சில்வாசா இருந்தது, டாமன் டையூ கேபிட்டல் டாமன் இருந்தது. இப்போ தாத்ரா நகர் கவேலையும் டாமன் டையும் சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டு அது தலைவர் என்ன மாற்றிருக்காங்க, டாமன் மாற்றிட்டாங்க, முதலமைச்சர் கிடையாது. அதேமாதிரி லட்சத்தீவுகள் தலைவர் என்னது, கவரத்தி. இந்த தாத்ரா நகர் கவேலி டாமன் டையூக்கும் லட்சத்தீவுக்கும் துணைநிலை யார் யாருன்னா பிரபுல் பட்டேல். இந்த ரெண்டுக்குமே சேர்த்து மூணு நாலு ரெண்டுக்குமே சேர்த்து பிரபுல் பட்டேல் தான் துணைநிலை ஆளுநர். அடுத்து டெல்லி, இந்தியாவுடைய தேசிய தலைநகர் பகுதி டெல்லி, இதோட தலைநகர் புது டெல்லி. முதலமைச்சர் யாரும் தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால். கவர்னர் யார், துணைநிலை ஆளுநர் அனில் பைஜல். அடுத்து புதுச்சேரி, பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன், அது புதுச்சேரி கேபிட்டலும் புதுச்சேரி தான். இது வந்து ஒரு யூனியன் பிரதேசம், தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருனா என் ரங்கசுவாமி. புதுச்சேரி மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், இவர் ஏற்கனவே வந்து தெலுங்கானா மாநில கவர்னர் இருக்கார், இங்கே பொறுப்பு கவர்னராக இருக்கார் தமிழிசை சவுந்தரராஜன். ஏன்னா ஒரே ஆளுநர் வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களாக கவர்னர் பதவி வைக்க முடியும் அப்படின்னு சட்டத்திருத்தம் இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இருக்குது. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அது மாநிலமாக இருந்தது, அது மாநில சிறப்பு அந்தஸ்தெலாம் கொடுத்த 320 நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணேன்னா ஜம்மு காஷ்மீர் ரெண்டாக இது பண்ணி ரெண்டு யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பண்ணி ரெண்டு யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட கோடைக்கால தலைநகர் என்ன, ஸ்ரீநகர். குளிர்கால தலைநகர் ஜம்மு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு முதலமைச்சர் கிடையாது, இது சாரி யூனியன் பிரதேசம் முதலமைச்சர் கிடையாது. கவர்னர் துணைநிலை யார் யாருன்னா மனோஜ் சின்கா, லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசனுடைய கேபிட்டல் லே. லடாக்குக்கு வந்து லே, அதோட லடாக்குடைய துணைநிலை யாரான ஆர்கே மாத்தூர். ஓகேங்களா, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். தொடர்ந்து ஆர்ஆர்பி தேர்வுகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டிஎன்பிசி தேர்வுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பயன்படக்கூடிய டாபிக். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேங்க்யூ.